அன்பை கண்டறிந்தேன். தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டறிந்தேன். தேவ சமூகத்திலே இலை தொடர்வதற்கு முன்பாக சிறிது நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான சாட்சிகளுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய இந்த அரிய தருணத்திற்கு நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லை சுவாமி. உம்மை தேவன் என்று அறியவும் ஆண்டவரே, உம்மை தேவன் என்று அறிந்த நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வாரம் வாரம் வரும்படியா எங்களுக்கு நீர் நல்ல சுகத்தையும் கிருபிகளையும் அவைலபிலிட்டியும் கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். இந்த அரிய பாக்கியத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மை உம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது தேவ பிரியம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆண்டவருடைய அன்பின் அழைப்புக்குள்ளாக வந்திருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாக்கியம் என்ன? ஒரு பெரிய பாக்கியம் எல்லா காரியத்திற்காகவும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதுதான். வாழ்க்கையில வந்து நம்ம எல்லா, அதாவது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய ஒரு பயணத்தின் எந்த காலகட்டமாக இருக்கட்டும், ஒரு திட்டத்தின் நிறைவாக இருக்கட்டும், எதுவாயிருந்தாலும் தேவன் அன்பின் அழைப்புக்குள் இணங்கிய நாம் அந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது நாம் எப்படியாவது அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அவரை எதிர்பார்த்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த டிபெண்டன்சி அவருக்கு நாம் அவருக்குள் நாம் இருக்கும்படியாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி. நான் சிறுவயதாய் இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பாட்டு பாடுவேன், நான் பயப்படும் நாளிலே உம்மையே நான் தேடுவேன் என்று சொல்லி. நான் சந்தோஷப்படும் நாளிலே உம்மையே நான் நினைப்பேன். நான் சந்தேகப்படும் நாளிலே நான் உண்மையை நோக்கி பார்ப்பேன். இந்த மாதிரி எந்த ஒரு இதயத்திலே நம்ம எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் நம் ஆண்டவரையே நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைதான் வந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதற்கு ஆதாரமாக எண்ணாகமும் 21:1-9 யாராவது ஒருவர் வாசியுங்கள். எண்ணாகமும் 21:1-9 வரைக்கும்.
தேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கிறை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் யூதம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். மலி நிமித்தம் ஜனங்கள் மனமடைவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாவற்றிலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இந்த சம்பவம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக என்ன நடக்கிறது என்றால், ஆரோன் மரித்து விடுகிறான். ஆரோன் யார்? அவன் தலைமை பொறுப்பில் இருக்கிறான். மோசேவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஹைரார்க்கி என்று பார்த்தால் மோசேயும் ஆரோனும் தான். ஆரோன் தேவன் சொல்லிய அந்த கானான் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்கவில்லை. வனாந்தரத்திலே யார் செத்து விழுந்தது? ஆரோன் செத்து விழுந்தான். இதற்கு முன்பாக ஆரோனுடைய பிள்ளைகள் செத்து விழுந்திருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் ஜனங்கள், அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களையே காப்பாற்ற முடியாத தேவன் எப்படி நம்மளை காப்பாத்த போறாரு? இவர்களையே காப்பாற்றாத தேவன் எப்படி நம்மை காப்பாற்ற போற? அதனாலதான் வந்து அவங்க வந்து மோசே நடத்தை பார்த்து இப்படி கேட்கிறார்கள், வனாந்திரத்திலே செத்து விழவா நாங்க வந்து இங்க எங்களை கூட்டி வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வனாந்திரத்திலே மரணம் அடையும்படியாய் எங்களை கூட்டி வந்தீர்களா? இந்த கேள்வி வந்து சரியான ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா அந்த கேள்வியை அவங்க தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே செத்து மடியவா நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டோம்? இல்ல, வனாந்தரத்திலே சாவதற்காக நான் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அப்போ நான் பரம கானானை நான் நோக்கி பார்த்து நடந்து கொண்டிருக்கிறேன், கானான் தேசத்தை நான் அடைவேன் என்பதற்கு எனக்கு ஏதாவது ஒரு உறுதி இருக்கிறதா, ஏதாவது ஒரு ப்ராமிஸ் இருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் ஆரோனே தலைமை பதவியில் இருப்பவனே பரம கானானுக்கு போகாம அவன் நடுவழியிலேயே செத்து போயிட்டான். ஆரோனுக்கு கிடைக்காதது எனக்கு எப்படி கிடைக்க போகிறது? அப்போ அவர்களுக்கு வந்திருக்கிற அந்த சந்தேகம் நியாயமானது. ஆனால் அந்த நியாயம் அப்போ இப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிறது என்ன? இந்த வனாந்தரத்திலே நான்
நடந்து கொண்டிருப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையில நிதர்சனமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வனாந்திரத்தை நான் தாண்டி அந்த மகிழ்ச்சியுள்ள அந்த கானானுக்குள் பிரவேசிக்கவும் செய்யலாம், பிரவேசிக்காமல் நான் மரித்தும் போகலாம். அப்ப என் வாழ்க்கையில என்ன மிஞ்ச போகிறது, என் வாழ்க்கையிலே என்ன மிச்ச போகிறது என்றால், அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் நாட்கள் மட்டும் மிஞ்ச போகிறது. தமிழில் இந்த மாதிரி பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தரை ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி. அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் மட்டும் நமக்கு மிஞ்ச போகிறது. வேற எந்த அனுபவமும் வேற எதுவும் கிடைக்க போகிறதில்லை. அப்போ தேவன் பரம காணான் என்று சொன்னது இதுதானா? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் என்று சொன்னது அவருடைய அவருடைய முகத்தை பார்த்து நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னதுதானா அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்? ஒருவேளை அப்படித்தான் இருக்கலாம் போல இருக்கிறது. சமாதானம் என்று சொல்வது என்ன, மகிழ்ச்சி என்று சொல்வது என்ன, இவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் போது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது, மோசேக்கு கொடுக்கப்பட்டது தான் நமக்கு மிஞ்ச போகிறது என்பது நிச்சயமான ஒரு காரியம். அவருடைய முகத்தை பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தை ஒரு நிமிஷத்திலே உருவாக்கின தேவன், சில மணித்துளிகளிலே உருவாக்கின தேவன், அந்த மாபெரிய வல்லமையுள்ள தேவன் என்னுடைய இதயத்தில் எழும்பும் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து அதை நடைபெறச் செய்கிறார், என் மீது இரக்கமாய் இருக்கிறார், அவருடைய முக தரிசனம் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு எண்ணம் தான் ஜீவன், அந்த ஒரு எண்ணம் தான் கானான் தேசம். எத்தனையோ நிகழ்வுகள் இதை சுற்றி சுற்றி நடக்கிறது. ஆண்டவர் வந்து அவர்தான் வழி நடத்தி கொண்டு போகிறார். தேவன் வழி நடத்தி கொண்டு போனால் அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும், வழி விலகி போகணும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த கடல் முன்பாக மோசே நின்று நிற்கிறான், அவ்வளவுதான், தலையில முட்டி மோதி ஜெபித்தான் என்று வேதத்துல இல்ல. ரொம்ப நேரம் உபவாசம் பண்ணி அந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் நின்று அழுது ஜெபித்தான் என்றெல்லாம் வசனத்தில் இல்லை. என்ன இருக்கிறது, அவன் வந்து ஆண்டவர் சொன்னார் எதிர்பார்ப்போடு நின்றான். உடனே வந்து அந்த மகா சமுத்திரம் மிகுந்த பேரிரைச்சலோடு அப்படியே பிளந்து நிற்கிறது. ஒரு அதாவது கொஞ்சம் இல்ல கொஞ்சம் இல்ல, ஒவ்வொரு ஸ்டெப்பால் அந்த மாதிரிலாம் அப்படியே பயங்கரமாய் பிளந்து அந்த வழி விட்டு விலகி ஓடுகிறது, வேகமாய் விலகி ஓடுகிறது. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி அல்லவா இருக்க வேண்டும், இவர்கள் போன உடனே விலகி அல்லவா ஓட வேண்டும், யாருமே விலகி ஓடவில்லை. பசி இருந்ததா, பசி இருந்தது, தாகம் இருந்ததா, தாகம் இருந்தது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்ததா, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்தது, சந்தேகம் இருந்ததா, சந்தேகம் இருந்தது, வேதனை இருந்ததா, வேதனை இருந்தது, அழு எல்லாம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு ஆன்சராக, எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர் இருந்தார். அவர் இருந்தார் என்பதுதான் ரட்சிப்பு. அவர் அவர்களை விட்டு விலகி போகல. நம்ம என்னுடைய வாழ்க்கையில பல்வேறு தருணங்களை, அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு பல்வேறு தருணங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சாதாரண கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அதாவது பிஹெச்டி ஸ்டூடெண்டாக நான் இருக்கும் போதும் சரி, ஒரு ஆய்வகத்தை உருவாக்கி அதை நான் தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் போதும் சரி, இங்கே வந்து நான் வந்து ஒரு ஆய்வகத்தை உருவாக்கி அதை நடத்தி கொண்டு இருக்கும் போதும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம், கிராஜுவேட் ஸ்டூடெண்டாய் நான் இருக்கும் போது எப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேனோ,
அதே மாதிரிதான் ஒரு ஆய்வகத்தை உருவாக்கி நடத்தும் போதும் எல்லாவற்றுக்கும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுதும் எல்லா காரியத்துக்கும் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரிதான் சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கிற இளைப்பாறுதல் என்ன, எனக்கு இருக்கிற உயர்வு என்ன, எனக்கு இருக்கிற மேன்மை என்ன, நான் கண்ட நித்திய ஜீவன் என்ன, நான் கண்ட வாழ்க்கை என்ன, அவரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதுதான். ஆண்டவர் வந்து எல்லா காரியத்திலையும் வந்து இவங்க போய் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும் அப்படின்னும் போது அவர் சொல்ற எல் விதவிதமா ஒரே வார்த்தை தான் அவர் திரும்ப சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்க. இங்க வந்து ஆண்டவர் வெங்கல சர்பத்தின் மூலம் சர்பத்தை காண்பித்து அதை நோக்கி பாருங்க, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். பின்னாடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெங்கல சர்பம் உயர்த்தப்பட்டது மாதிரி மனுஷகுமாரன் மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டு இருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்த்து பார்த்தவர்கள் பிழைப்பார்கள். வெங்கல சர்பம்னா அது ஒரு சிம்பிள் தான். அது யாரை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள்? நம்பிக்கையோட இந்த சர்பத்தை நோக்கி பார்த்தால் நான் பிழைப்பேன் என்று சொன்ன அந்த அந்த ஆல்பாவும் ஒமேகாவாகவும் இருக்கிற அவரை நோக்கி பார்க்கிறார்கள். மனுஷகுமாரனை நோக்கி பார்க்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நம்ம இருக்கும் இடத்திலே, நம்முடைய ஜாப்லே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய நம்ம பிள்ளைங்களுடைய சுகத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம வந்து யோசிக்கணும். அவரை வந்து நம்ம வந்து எஸ்கேப்பே பண்ண முடியாது. யோனா சொன்ன மாதிரி, நான் எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க, பாதாளத்துக்கு போனாலும் அங்கதான் இருக்கிறீங்க. பாதாளத்துல போய் பயங்கர புயல் நடுவுல இருக்கும் போது கப்பலின் அடித்தட்டிலே நான் படுத்து கொண்டால் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்னால் விலகி ஓடிவிட முடியுமா? ஆண்டவரை சார்ந்து இருக்கிற நாட்கள்ல கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்டு வெக்கேஷன் எடுத்துட்டு ஒரு 2 மாசம் ஆண்டவரை சார்ந்து வாழாதல் இருக்கும் ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று யாராவது போக முடியுமா? ஒரு நிமிஷம், அதாவது ஒரு 2 நாள் ஆண்டவரை நினைக்காமல் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அவரை சார்ந்து இருக்காமல் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்லாம் சில பக்தர்கள் சொல்றாங்க. ஆனா அப்படி என்னால இருக்க முடியல. நான் எங்க போனாலும் ஒரே ஒரு காரியத்துக்கு வெக்கேஷனே கிடையாது, அவரை சார்ந்து இருப்பதற்கு. கானானுக்கு பக்கத்துல வந்தாலும் சரி, கானானுக்கு தூரத்துல இருந்தாலும் சரி, ரட்சிப்புக்கு கிட்ட வருகிற மாதிரி இருந்தாலும் சரி, ரட்சிப்புக்கு தூரம் வர மாதிரி இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நான் வந்து சமீபத்திலே பிரான்சுக்கு நான் சென்றிருந்தேன். அந்த பிரான்சிலே பாரிஸுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய அற்புதமான ஒரு மலை, அந்த மலை மேல ஒரு குன்றின் மீது ரொம்ப அழகிய ஒரு ஆலயத்தை செதுக்கி இருக்கிறார்கள். அந்த ஆலயத்தை வந்து அவங்க எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் எந்த நேரத்திலையும் பார்த்தாலும் அந்த ஆலயத்தை பார்க்கலாம். அவ்வளவு விசிபிளா அந்த குன்றில் மேல அந்த மாதிரி அமைத்திருந்தார்கள் அந்த ஆலயத்தை. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது அது. நம்முடைய வாழ்க்கையிலே குன்றின் மீது வைத்திருக்கிற விளக்காக தேவன் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். சம்பவங்கள் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நமக்கு அறிவுரைத்து கொண்டே இருக்கிறது. நாம ஒரே ஒரு சின்ன காரியம் கீழ்ப்படிவோம். வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எரி பாம்பு கடித்த அந்த கொள்ளிவாய் சர்பம் கடித்த அந்த வியாதியா இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய வாழ்க்கையில வரவேண்டிய ஒரு ஒரு பணம் வரல, அதற்கு ஒரு தடை இருக்கிறது, அதுவா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில சரிய நடக்க வேண்டிய தாராளமாய் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அவரை பார்த்து அவரிடத்திலிருந்து எல்லா காரியத்தையும் நாம் வந்து ரட்சிப்பாய் பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு அருமையான சகோதரர்கள் சொன்ன மாதிரி
வாழ்க்கையில நடக்கும் எல்லா காரியம், இது நடந்தது, இது நடந்தது, இது நடந்தது, எல்லாம் அவரால் நடந்தது, அவரை நோக்கி பார்த்ததினால் எல்லாம் நல்லாய் நன்றாய் நடந்தது என்று சொல்ல மாதிரி ஒரு பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது ஒன்றுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமாய் நாம் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர, வாழ்க்கையில என்ன காரியம் நடந்தாலும் சரி, தேவ பிரசன்னத்தை பார்த்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை, அந்த குழந்தை மாதிரி உமையே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். அதனால ஆண்டவரே, இந்த நாளுக்காயமே துதிக்கிறோம் சுவாமி. இந்த அற்புதமான புதிய வருடத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சுவாமி. இந்த வருடத்திலே அமைந்திருக்கிற எத்தனையோ நிகழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்த நாங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய முகம் எங்களுக்கு ரட்சிப்பாக முடிய போகிறது. உடைய முக பிரகாசத்தினால எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற போகிறது சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை உணர எங்களுக்கு உதவி செய்ய தரும். நீரே எங்களுக்கு ரட்சிப்பு என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. மாய் நோக்கி பார்த்தே மாயாய் வெட்காமடையுமாய் நோக்கி பார்த்தே மாயாய் வெட்காமடைய Bye.